தவசு முருங்கை செடி முழுவதுமே மருத்துவ பலன்களை கொண்டது. எனினும் இதன் இலைகள் சற்று சிறப்பு வாய்ந்தவை. இதன் இலைச்சாற்றை அருந்தி வந்தால் இறைப்பு, இருமல், ஜலதோஷம், ஆஸ்துமா போன்றவை குணமாகும். குழந்தைகளுக்கு மழை காலத்தில் சளி பிடித்துக் கொள்ளும். இந்த சமயங்களில் தவசு முருங்கை இலைச்சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனுடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதனால் சளி தொல்லை குறையும். இதன் இலைச்சாற்றை 2 தேக்கரண்டி வீதம் காலை மாலை என 1 வாரம் வரை பருகி வந்தால் இறைப்பு நோயின் தீவிரம் குறையும். முழு செடியையும் நிழலில் உலர்த்தி நன்றாக பொடித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு பொடி இருக்கிறதோ அதே அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த தவசு முருங்கை மற்றும் சர்க்கரை கலந்த பொடியை 1/2 தேக்கரண்டி எடுத்து அதனுடன் 1 தேக்கரண்டி தேன் சேர்த்து நன்றாக குழைத்து காலை மாலை என 7 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் சளி இருமல் தொந்தரவுகள் நீங்கும். தவசு முருங்கை இலைகளை இடித்து வதக்கி அடிபட்ட காயம், வீக்கம் ஆகியவற்றின் மீது பற்று போட்டால் அவை விரைவில் குணமாகும். தவசு முருங்கையின் இலைகள் மிகுந்த கசப்பு சுவை கொண்டவை என்பதால் எப்போதும் தேன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது. மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.